மீன் எல்லாம் வரது சாப்பிட்டுருக்காங்க. யாராவது இருக்காங்களா பாரு. பாக்குறது தலைவர். கண்டிப்பா யாராவது உள்ள இருக்கணும்டா, நல்லா தேடி பாரு. ஆமா தலைவர். என்ன சார் இது, ரொம்ப கொடுமையா கொலை பண்ணிருக்காங்க. யாரு பண்ணு தெரியலையே, பெரிய கலவரமே நடந்திருக்கு போல இருக்கு. இவன் யாரும் தெரியுதா? தெரியலையே சார். தெரியல சார் இவன் யாருன்னு. சரி வாங்க, தீவு ஃபுல்லா தேடி பார்ப்போம். வாங்க சார், போகலாம். மகாவை இன்னும் கண்டுபிடிக்க முடியலையே. கண்டுபிடிச்சிடலாம். ஹலோ கண்ட்ரோல் ரூம், ரெண்டாம் காலத்தி உள்ள நாலு டெட் பாடி கிடைக்க, உடனே ஃபோர்ஸ் அனுப்புங்க. போய்க்கு வாங்க, போகலாம். சரி சார். ஆம்புலன்ஸ்க்கு இன்ஃபார்ம் எடுங்க, அப்படியே போஸ்ட்மார்ட்டம் தேவையான எல்லாம் ஏற்பாடும் பண்ணிடுங்க. போவார். என்ன சார் ஆச்சு? அங்கே ஒரு மூணு டெட் பாடி கிடைக்கு சார். வேற எதுவும் தடையும் கிடைக்கலையா? என் குழந்தை என்ன சார் ஆச்சு? பதறாதீங்க சத்யா, குழந்தைக்கு ஒன்றும் ஆயிருக்காது. ஒன்றவங்க டெட் பாடியை மட்டும் இங்கே விட்டு போயிருக்காங்க. ஸோ காயத்ரியும் குழந்தையும் இங்கே இல்லைன்னா அவங்க ரெண்டு பேரும் உயிரோடு தான் கொண்டு போயிருக்காங்க. நமக்கு இன்னும் நிறைய சான்சஸ் இருக்கு. என் குழந்தைக்கு ஒன்றும் ஆயிருக்காது இல்லை சார். கண்டிப்பாக ஒன்றும் ஆயிருக்காது. வாங்க சார், சீக்கிரமாக போய். சரி வாங்க, போகலாம். வாங்க வாங்க. நீ ஒண்ணு கவலைப்படாத, மகா கண்டிப்பா கிடைச்சிருவா. வா வா. கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுக்குறீங்களா? தரேன். என்னம்மா, பாப்பா தூங்கிட்டாளா? ஆ, நல்லா தூங்கிட்டா. பாவம் ரொம்ப நேரமா பசியில இருந்தா, இப்ப பால் குடிச்ச உடனே தூங்கிட்டா. சரி பாப்பா தூங்கட்டும், நீ உட்கார, நாம சாப்பிடலாம். டேய் எடுத்துட்டு வா, வா உட்கார். சுத்தி இருக்கிறவங்க கிட்ட சொல்லி வச்சுடு, இப்படி ஒரு பொண்ணு இங்க வந்து தங்கி இருக்குன்னு வெளிய மூச்சு விட கூடாது. சரிக்கா. போலீஸ்காரங்க உள்ள வரக்கூடாது. அத்தனை பேரை கப்சிப்புன்னு இருக்கணும். சொல்லி வச்சுடு. சொல்லிருங்க.
தேடப்படும் குற்றவாளி காயத்ரி மறுபடியும் தப்பி ஓடியுள்ளார். பல கொலை வழக்குகளில் போலீசார் காயத்ரியை தேடி வருகிறார்கள். தாசில்தார் சத்யாவின் குழந்தையை கடத்திக் கொண்டு தப்பி ஓடிய காயத்ரியை போலீசார் பரங்கிப்பேட்டை வரை துரத்திச் சென்றனர். அங்கிருந்து கடல் வழியாக தப்பிய காயத்ரி குழந்தையை கொன்றுவிடுவதாக மிரட்டியிருக்கிறார். தேடிப்போன போலீசார் பரங்கிப்பேட்டையை அடுத்துள்ள ரெண்டாங்கல் தீவு என்ற இடத்தில் 4 பிணங்களை கைப்பற்றியுள்ளனர். அதில் ஒரு பிணம் ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த தாதா சேதுபாண்டி என்று கூறப்படுகிறது. இந்த 4 கொலைகளுக்கும் கொலைக்காரி காயத்ரிக்கும் என்ன தொடர்பு என்று போலீசார் விசாரித்து வருகின்றனர். இப்ப நாம என்ன பண்றது? தெரியுது, டிவில சும்மா சும்மா ஓம் மூஞ்ச தான காட்டிக்கிட்டே இருக்காங்க. ஏய், என்ன நெஞ்செழுத்தா இருந்தா இந்த மங்கா கிட்டே போய் சொல்லிருப்ப. ஏய், யார் நீ? உன் விவரம் என்னன்னு இப்ப சொல்ற. என்கிட்ட போய் சொல்லிட்டு தப்பிச்சு போலான்னு மட்டும் நினைக்காத. ஏரியால என் பேரை கேட்டு பாரு. உன் கண்ணு முன்னாடி தானே 3 ஆம்பளைங்களை போட்டு தள்ளின. அத பார்த்தும் நீ போய் சொல்லிருக்கா? சொல்லுடி, எங்க இருந்து வர? 5-6 கொலை பண்ணிருக்கியாமே, என்ன பெரிய ரவுடியா நீ? ஏய், உண்மையை சொல்றி. சொல்லிடுற. தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. உண்மையிலேயே என்ன நடந்ததுன்னு நான் சொல்றேன். சொல்லு, ஆனா உண்மையை சொல்லு. நான் உண்மையிலேயே அந்த ஜெயஹிந்த் விலாசோட மருமக. வேலை வெட்டி இல்லாத 2 குழந்தைங்க, வயசான வீட்லயே இருக்கிற மாமனாரு மாமியாரு. அவ்வளவு பெரிய வீட்டுல இவ்வளவு பெரிய குடும்பத்துக்கு என் புருஷனோட சம்பாத்தியம் பத்தல. அதனால நானும் சேர்ந்து உழைச்சுதான் அந்த குடும்பத்தை காப்பாத்திக்கிட்டு இருந்தோம். இது ஏன் சம்பளத்தை? எனக்கு இப்பதான் மனசு நிம்மதியா இருக்கு. காயத்ரி, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. மாமா, எனக்கு நீங்க ஒரே ஒரு உதவி செய்யணும். சொல்லுமா, என்ன செய்யணும்? கால் வலிச்ச என்ன கூப்பிடுங்க, நான் வந்து அமைக்க விடுறேன். இது இந்த மாசம் என்னோட சம்பளம். இந்த காயத்ரி, இதையும் கொடுத்துரு. என்னங்க, நீங்களே அத்த கையில கொடுங்க. இந்தாங்கம்மா. ஏழு வருஷம் அந்த குடும்பத்துக்காக நான் மாடு மாதிரி உழைச்சிருக்கேன். என்னோட உழைப்பு தான் அவங்க எல்லார் உடம்புலயும் ரத்தமா ஓடுது. அப்படிப்பட்ட என்ன எதிரியா நினைச்சிட்டாங்க. என் புருஷனோட தம்பிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் பொண்டாட்டி உள்ள வந்தான். எவ்வளவோ டிராமா போட்டு என்ன என் புருஷன் கிட்ட இருந்து பிரிச்சாங்க. அந்த வீட்டை விட்டே துரத்துனாங்க. அதுவும் எப்படி தெரியுமா? பெல்டால அடிச்சு.
வருஷம் உழைச்சி கொட்டி அந்த குடும்பத்தை காப்பாத்தினவள அந்த வீட்டை விட்டே துரத்துனாங்க. என் புருஷன் கிட்ட இருந்து பிரிச்சிட்டாங்க, என் குழந்தையையும் பிரிச்சிட்டாங்க. ஆதரவு இல்லாம என் தங்கச்சியோட நான் தெருவுல நின்ன. அப்படி என்ன நான் தப்பு பண்ண? அந்த வீடு என் பேருக்கு வரணும்னு தான் சொன்னேன். அதுக்காக எவ்வளவு பெரிய தண்டனை! பரதேசி மாதிரி வாழ்ந்த போலீஸ் ஸ்டேஷன்ல என் மேல பிராத்தல் கேஸ் போட்டு உள்ள உட்கார வச்சாங்க தெரியுமா? நான் யாரு? ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டல்ல ஜெனரல் மேனேஜரா வேலை பார்த்தவ. அப்படிப்பட்ட என்ன கேவலம் பிராத்தல் கேஸ்ல எவ்வளவு அவமானமா இருந்துச்சு தெரியுமா? அழாதம்மா, அழாத. அதுக்கப்புறம்தான் நான் என்னோட விளையாட்ட ஆரம்பிச்சேன். அந்த வீட்டை அடையறதுக்காக நான் போராட ஆரம்பிச்சேன். அவங்க என்ன வேட்டையாட ஆரம்பிச்சாங்க. அங்க ஓடி இங்க ஓடி ஒளிஞ்சு ஒளிஞ்சு இவ்வளவு தூரம் தப்பிச்சு வந்திருக்கேன். ஆமா, நான் கொலகாரி தான். ஆனா யார கொன்ன? எனக்கு துரோகம் பண்ணவங்களை கொன்ன. பொம்பளை தானே, தனியா நிக்கிறவ தானே, இவளை என்ன வேணாலும் பண்ணலாம், யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்கன்னு என்ன தொட நினைச்சவங்கள கொன்ன. அது தப்பா? என் வாழ்க்கைய பறிச்சவங்களை கொண்ண, அது தப்பா? அவங்க சும்மாவா விட்டாங்க? அத்தனை சொந்தத்தையும் என்கிட்ட இருந்து பிரிச்சவங்க அவங்க. கடைசியில எனக்குன்னு கூட இருந்த ஒரே சொந்தம் என்னோட தங்கச்சி, அவளையும் கொண்டுட்டு என்ன தனி மரமா நிக்க வச்சாங்களே, அவங்கள பழி வாங்கத்தான் எத்தனையோ செஞ்சேன். அது தப்பா சொல்லுங்க? என்னோட வாழ்க்கையை கெடுத்து என்ன தனி மரமா அலைய விட்டவங்கள நான் பழி வாங்கினேன். அது தப்புன்னா இப்பவே என்ன போலீஸ் கிட்ட நீங்களே ஒப்படைச்சிருங்க. நீங்க என்ன சொன்னாலும் அதுக்கு நான் கட்டுப்படுறேன். இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கியா நீ? உன்னோட வேதனை எனக்கும் புரியுது. நானும் புருஷனை பறி கொடுத்தவதான், நாலு வீட்டுக்கு பால் ஊத்தி சாதாரணமா பொழைச்சுக்கிட்டு இருந்தவதான். என் புருஷனை கொன்னுட்டாங்க. பதிலுக்கு பழி வாங்கறதுக்காக என் கையில கத்திய தூக்குன, இப்ப வரைக்கும் கீழே போடல. இதுதான் என்னோட கதையும். என்ன மாதிரி கஷ்டப்படுற இன்னொரு பொம்பளைய நான் காட்டி கொடுக்க மாட்டேன். நீ இதுக்கப்புறம் தைரியமா இரு, உனக்கு துணையா நான் இருக்கேன். ரொம்ப நன்றி. உனக்கு இனிமே நீ அழக்கூடாது, அழாத. சந்தோஷ், மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள நுழைவுமான ஆயிப்போச்சு. ஏன்பா அந்த தண்ணிக்கு என்ன பண்ணீங்க? ஐயா, அது என்ன தூக்கி போடலீங்கயா? விஷம் இருக்கிற தண்ணி, அது எங்க கொண்டு போய் கொட்டுறதுன்னு தெரியல. அதை வெளியில கொண்டு போய் எங்கேயாவது டிரைனேஜ்ல கொட்டணும். அந்த கேனையும் பபிள் டாப்பையும் தூக்கி தான் போடணும். நான் அதை பாத்துக்கிறேன். சரி போறவே. ஓகேனா, வாங்க உள்ள போகலாம். வாங்கம்மா. மாப்பிள்ள, சத்யா கிட்ட பேசுனீங்களா? இல்ல, பாவத்தை கடலுக்குள்ள அவளை தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க.
நியூஸ்ல ஏதாவது சொல்றாங்களான்னு பார்க்கலாம். தேடப்படும் குற்றவாளி காயத்ரி மறுபடியும் தப்பி ஓடியுள்ளார். பல கொலை வழக்குகளில் போலீசார் காயத்ரியை தேடி வருகிறார்கள். தேடிப்போன போலீசார் பரங்கிப்பேட்டையை அடுத்துள்ள ரெண்டாங்கல் தீவு என்ற இடத்தில் 4 பிணங்களை கைப்பற்றியுள்ளனர். இந்த 4 கொலைகளுக்கும் கொலைக்காரி காயத்ரிக்கும் என்ன தொடர்பு என்று போலீசார் விசாரித்து வருகின்றனர். பாத்தீங்கல்ல, இப்ப 4 பேரை கொலை பண்றாவ, அவளை கொன்னாதான் வாடங்குவாத்த. அவ கையில நம்ம மகா பாப்பா வேற இருக்கா. இத்தனை வெறியோட இருக்கிறவ கையில நம்ம மகா பாப்பாவை என்ன பண்ணுவாளோ நினைச்சாலே பயமா இருக்கு. அத்த, பிரகாஷ்ட பேசுன, அவ தப்பிக்கிறதுக்கு இப்ப அவகிட்ட இருக்கிற ஒரே வழி மகா பாப்பா மட்டும்தான். அது வரைக்கும் மாமா பாப்பா உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு சொன்னான். அண்ணே, அதுக்காக நம்ம அசால்ட்டா இருந்துட கூடாதுன்னு, எவ்வளவு சீக்கிரம் அவகிட்ட இருந்து நம்ம மகா பாப்பாவை காப்பாத்த முடியுமோ காப்பாத்தி ஆகணும்னு. ஆமாண்டா, அவளை பார்த்த உடனே சுட்டுறதாதான போலீஸ் சொன்னாங்க. இன்னும் அவளை பார்க்கல. அவ்வளவு பெரிய கேடிப்பாவ, அவசாவெல்லாம் சாதாரணமா இருக்காது. நீங்க வேணா பாத்துட்டே இருங்களேன். கிளிக் பண்ணாதீங்கன்னு சொல்றேன்ல, பண்ணாதீங்க.